பயிற்சி 7.4 ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு அலுமினிய கோலம் உருக்கப்பட்டு 8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றப்படுகிறது, உருளையின் உயரம் என்ன அப்படின்னு கேட்குறேங்க. அதாவது ஒரு கோலம் அலுமினியத்தால் ஆன கோலம் வந்து பார்த்திங்கன்னா 12 சென்டிமீட்டர் ஆரம், ஓகேவா? கோலம்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னதான் நம்ம பூமி அல்லது இந்த பந்து இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி. ஆனால் இது உள்ளுக்குள்ளே வந்து கேப் இருக்காது, ஃபுல்லாக வந்து இந்த அலுமினியத்தால் நிரப்பப்பட்டிருக்கும், ஓகேவா? இதை வந்து உருக்குறாங்க, உருக்கி ஒரு உருளை செய்கிறாங்க. உருளை என்னென்னா 8 சென்டிமீட்டர் ஆரம், ஆரம் வந்து 8 சென்டிமீட்டரு. அப்படின்னா இதனுடைய உயரம் என்னன்னு கேட்குறாங்க. கோலத்தின் ஆரம் என்ன 12 சென்டிமீட்டர், உருளையின் ஆரம் என்ன 8 சென்டிமீட்டர். ரெண்டுமே ஆர் ஆர்னு வருதுனால இது ஆர் ஒன் ஆர் டூன்னு கொடுத்துக்கலாம், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு. உருளையின் உயரம் வந்து H2 = அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது நீங்கள் கேட்கலாம், ஆரம் வந்து ரெண்டு இருக்கிறதுனால ஆர் ஒன் ஆர் டூன்னு கொடுக்குறேன், உயரம் வந்து ஒரு இதுக்கு மட்டும் தானே வருது, ஏன் H2 கொடுக்குறீங்கன்னு. அப்படி இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா கோலத்தோட இது டீட்டெயில் முடிஞ்சிருச்சு. உருளை அப்படிங்கிறப்ப நம்ம ஆர் டூன்னு கொடுக்குறோமா, அதனால் உருளை உயரமும் H2 வரணும். உருளையில் ஆரமாக இருந்தாலும் சரி உயரமாக இருந்தாலும் சரி H2 R2 அந்த மாதிரி கொடுக்குறோம். கோலத்தின் ஆரம் வந்து R1, நம்ம 1 வந்து இதுக்கு கொடுத்துட்டோம், ஓகேவா? இப்போ கொடுக்கப்பட்ட உருளையின் கனளவும் உருக்கப்படும் கோலத்தின் கனளவும் ஒன்றா தான் இருக்கும். அதாவது இதில் வந்து இப்போ 1 கிலோ அலுமினியம் இருக்குது அப்படின்னா அதையே தான் உருக்கி அந்த 1 கிலோ அலுமினியத்திலேயே தான் நம்ம உருளை செய்ய போகிறோம். அப்போ இதனுடைய கனளவும் இதனுடைய கனளவும் கிட்டத்தட்ட ஒன்றே தான். இந்த பொருளை உருக்கி நம்ம அதிலேருந்து தான் இதை செய்ய போகிறோம். அப்போ ரெண்டு பொருளும் பார்த்திங்கன்னா இதில் வந்து இதோட வெயிட் வந்து அலுமினியத்தோட வெயிட் 1 கிலோ அப்படின்னா இந்த உருளையின் வெயிட்டும் 1 கிலோ தான் இருக்கும், ஓகேவா? ஆனால் உருவம் தான் மாறுமே தவிர வெயிட் வந்து ஒன்றே தானே, அதனால் நம்ம வந்து ரெண்டும் சமமாக எடுத்துக்கலாம். உருளையின் கன அளவுக்கு ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஆனால் நம்ம R2H2 எடுத்துருக்கோமா, அதனால் அப்ளை பண்ணிடலாம். கோலத்தின் கன அளவுக்கு என்ன, 4π3πR³. இது ஆர் வந்து R1 எடுக்கணும், ஓகேவா? இப்போ பைக்கு 22/7 பெருக்கல் R2வோட வேல்யூ என்ன, 8 சென்டிமீட்டரா, ஸ்கொயர் வர்றதுனால 8 × 8. H2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பைக்கு 22/7 R1 வேல்யூ 12 சென்டிமீட்டர், அது கியூப் இருக்கிறதுனால 12 × 12 × 12 பாருங்க. இந்த சைடு 22/7க்கு இந்த சைடு 22/7 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம், ஏன்னா இது இந்த சைடு போனால் வகுத்தலில் தான் போவோம், கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ H2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதை மட்டும் வச்சுங்க. 4/3 × 12 × 12 அந்த 8 × 8 = 64. 64 இந்த சைடு வந்தால் 1/64. இது ரெடி, நான் இங்கேயே பெருக்கிட்டேன், பெருக்கிட்டு இந்த வகுத்தல் கணிச்சிட்டேன். 1 × 3 = 3, 4 = 12, ஓகேவா? 1 × 4 = 4, 16 × 64. 1 × 4 = 4, 4 × 16. 1 × 4 = 3, 12. இப்போ மீதி இருக்கிறது 3 × 12 தான், 3 × 12. H2 = 3 × 12 = 36 சென்டிமீட்டர். கொஸ்டின்லாம் சென்டிமீட்டரில் கொடுத்ததுனால நமக்கு ஆன்சரும் சென்டிமீட்டரில் வந்துருச்சு. பயிற்சி 7.4 ரெண்டாவது சம் பாருங்கள். ரொம்ப கஷ்டமான கொஸ்டின், புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் இந்த சம் ஈஸியாக இருக்கும், கான்செப்டை புரிஞ்சுங்க. 14 சென்டிமீட்டர் விட்டமுள்ள குழாயிலிருந்து 15 km/மணி என்ற வேகத்தில் 50 மீட்டர் நீளம் மற்றும் 44 மீட்டர் அகலம் கொண்ட ஒரு செவ்வக வடிவ தொட்டியினுள் தண்ணீர் பாய்கிறது. எவ்வளவு நேரத்தில் தண்ணீரின் மட்டம் 21 சென்டிமீட்டருக்கு உயரும்? அது என்னென்னா ஒரு பைப் இருக்குது,
பதினாலு சென்டிமீட்டர் விட்டமுள்ள குழாயிலிருந்து. அப்போ இதனுடைய விட்டம் வந்து பதினாலு சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15 கிலோமீட்டர் பர் மணி. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு 15 கிலோமீட்டர் அளவுக்கு தண்ணி வேகம் போகுது. ஓகேவா? இதனுடைய வேகம்னா 15 கிலோமீட்டர் பர் மணியா. ஓகேவா? இப்போ இந்த தண்ணி போகுது, தண்ணி எதில் பாயுது, ஒரு செவ்வக வடிவ தொட்டி. ஓகேவா? செவ்வக வடிவ தொட்டி இருக்கேன், இதில் தண்ணி பாஞ்சிகிட்டு இருக்கு. இதனுடைய உயரம் எவ்வளோ வரணும்? 21 சென்டிமீட்டர் வரணும். ஓகேவா? நீளம் வந்து பார்த்திங்கன்னா 50 மீட்டர் நீளம். அகலம் வந்து பார்த்திங்கன்னா 44 மீட்டர். ஓகேவா? தண்ணீரின் வேகம் என்ன? 15 கிலோமீட்டர் பர் மணியா. அப்போ நம்ம வந்து இதில் வந்து மீட்டரில் இருக்குது நமக்கு. அப்போ இதையும் மீட்டருக்கு மாற்றிக்கலாம். 15 கிலோமீட்டர் அப்படின்னா 1000 மீட்டர் வந்து 1 கிலோமீட்டர். ஓகேவா? அப்போ 15000 மீட்டருங்கிறது 15 கிலோமீட்டரா? பதினஞ்சாயிரம் மீட்டருங்கிறது 1 கிலோமீட்டருக்கு குறிக்கும். 15000 மீட்ரு போகுது எவ்வளோ? ஒரு மணி நேரத்துக்கு. அதாவது 1 கிலோமீட்டர் = 1000 மீட்டர். ஓகேவா? இந்த பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா விட்டம் 14 சென்டிமீட்டர். அப்படின்னா ஆரம் வந்து, ஆரம் நமக்கு எவ்வளோ? 7 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு எல்லாமே மீட்டருக்கு நம்ம மாற்றிட்டு வரோம். கிலோமீட்டர்லேருந்து அது மீட்டருக்கு மாற்றிடும், சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றோன்னா நல்லா புரிஞ்சுங்க. 100 சென்டிமீட்டருங்கிறது 1 மீட்டர். ஓகேவா? அப்போ 7 சென்டிமீட்டருங்கிறது 7/100 மீட்டர். இது எப்படின்னா 7 சென்டிமீட்டரு, 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது தான் 1 மீட்ரு. 100 சென்டிமீட்டரில் 7 மீட்டர் தான் இருக்குது மீட்டர் கணக்கு. அந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுங்க. 7/100 எப்படி வருதுன்னா 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது தான் 1 மீட்ரு. ஆனால் இது 100 சென்டிமீட்டர் சேராமல் 100ல் 7 தான் இருக்குது. 100 பங்குக்கு 7 பங்கு தான் இருக்குது. ஓகேவா? அதாவது 100ல் 7 பங்கு மட்டுமே இருக்கிற 1 மீட்டர். 50னா 100 சென்டிமீட்டருக்கு பதிலாக 50 சென்டிமீட்டர் தான் இருக்குது. அப்போ 1 மீட்டரில் பாதி, 1/2 வரும்ல, அந்த கான்செப்ட் தான். அதனால் ஆரம் ஈக்குவல்ட்டு 7/100 மீட்டர். எல்லாமே மீட்டருக்கு மாத்திரம். அதே மாதிரி தொட்டியோட ஹைட் என்ன? 21 சென்டிமீட்டரா? அப்போ எப்படி வரும்? 21/100 மீட்டர். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் தண்ணி பாயுது. ஓகேவா? அதாவது தண்ணியோட வேகத்தை தான் சொல்லிட்டுருக்கான். ஒரு மணி நேரத்தில் எத்தனை லிட்டர் தண்ணி வந்துச்சுன்னெலாம் சொல்லவே கிடையாது. எவ்வளவு நேரத்தில் தண்ணீரின் மட்டம் 21 சென்டிமீட்டர், எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதான் இந்த வேகத்தில் தண்ணி போயிட்டுருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணுன்னா
ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ வேகத்தில் தண்ணி போகுதுன்னு எவ்வளோ தண்ணி வெளியே போகுதுன்னு கண்டுபிடிக்கணும். வேகம் வந்து பார்த்திங்கன்னா 15 கிலோமீட்டர் பர் மணி, ஒரு மணி நேரத்துக்கு 15 கிலோமீட்டர் வேகத்துக்கு போகுது. அப்போ எவ்வளோ தண்ணி இது வழியாக வெளியே வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு மணி நேரத்தில் குழாய் வழியே வெளியேறிய தண்ணீரின் கனளவு, ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ தண்ணி வெளியே வந்திருக்கும், எத்தனை லிட்டர் தண்ணி வெளியே வந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்னென்ன பண்ணால், குழாயின் குறுக்கு வெட்டு பரப்பு, அடுத்தது அதோட நேரத்தையும் பெருக்கி அதோட வேகத்தையும் பெருக்கினா நமக்கு ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ தண்ணி வெளியே வந்துச்சு, தண்ணியினுடைய கனளவு கண்டுபிடிக்கலாம். குழாயின் குறுக்கு வெட்டு பரப்புன்னா பை ஆர் ஸ்கொயர். அடுத்தது நேரம் எவ்வளவு, ஒரு மணி நேரம், ஏன்னா நம்ம ஒரு மணி நேரத்தில் தான் கண்டுபிடிக்க போகிறோம், ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ தண்ணி வெளியே வந்திருக்குன்னு. வேகம் வந்து பார்த்திங்கன்னா 15,000 மீட்டர் வேகத்தில் போகுது. ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ வேகத்தில் போகுது, 15,000 மீட்டர் வேகத்துக்கு போயிட்டுருக்கு. 22/7 பெருக்கல் 1 நம்ம போட தேவையில்லை, சரி பையோட வேல்யூ 22/7 எழுதிட்டேன். அடுத்தது ஆரோட வேல்யூ எழுதணுமா, ஆரோட வேல்யூன்னா 7/100, ஆர் ஸ்கொயருங்கிறதுனால 7/100 பெருக்கல் 7/100, ஒன்றால் பெருக்கினா அதே வேல்யூ தான் போட தேவையில்லை. 15,000 கன அளவுன்னு வருதா, இங்கே எல்லாமே நமக்கு தண்ணீரின் கன அளவு கன சென்டிமீட்டர்னு கொடுக்கணும், அல்லது இதில் எல்லாமே நமக்கு மீட்டரில் வந்துச்சா, அதனால் என்ன கொடுக்கணும், கன அளவுன்னு வந்தாவே கியூப் தரணும். நமக்கு எல்லாமே இது எல்லாமே மீட்டரில் எடுத்துருக்கோம், அப்போ என்ன வரும், மீட்டர் கியூப்னு போடணும். ஓகேவா, பாருங்க இந்த கொஸ்டின்லேயே இந்த பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட்டு, தொட்டியில் பாய்ச்சப்பட்ட தண்ணீரின் கன அளவு. ஓகேவா, இங்கே வந்து நம்ம ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ தண்ணி வெளியே வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதெல்லாத்தையும் பெருக்கி வகுத்து போட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் வந்துடும். அதனால் நம்ம போட தேவையில்லை, ஏன்னா இது அப்படியே நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி வருது இன்னொரு ஸ்டெப்பில். அடுத்து என்ன பண்ணுறோன்னா, தொட்டியில் பாய்ச்சப்பட்ட தண்ணீரின் கனளவு, தொட்டியில் எவ்வளோ தண்ணி பாய்ச்சனே நமக்கு தெரியாது. ஓகேவா, ஆனால் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவன் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான், 21 சென்டிமீட்டர் உயரம் வரணும், அதாவது இந்த வேகத்தில் தண்ணி போனால் 21 சென்டிமீட்டர் உயரத்துக்கு தண்ணி வரணும்னா எவ்வளோ நேரம் ஆகுங்கிறான். அப்போ நம்ம தொட்டியில் எவ்வளோ தண்ணி பாய்ச்சணும், அதான் ஒன்றும் இல்லை, இப்போ இந்த மோட்டரை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தண்ணி ஊற்றுது, 21 சென்டிமீட்டரில் ஒரு மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா 21 சென்டிமீட்டர் உயரத்துக்கு தண்ணி வந்துச்சுன்னா மோட்டரை நிறுத்திடுவீங்களா? அப்போ இந்த தொட்டியில் எவ்வளோ உயரம் தண்ணி இருக்கும், 21 இந்த தண்ணியோட கன அளவுனா 21 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் நம்ம கணக்கு எடுக்க முடியும். 21 சென்டிமீட்டர் வரப்போ எவ்வளோ டைம்னு கேட்குறோம். அப்போ நம்ம இங்கே பாய்ச்சப்பட்ட நீரின் அளவுனா 21 சென்டிமீட்டர் தண்ணி தான் அதில் பாய்ச்சிருக்கோம். அப்போ இதில் இருக்கிற தண்ணியோட கன அளவு எடுக்கணுமா, இங்கேருந்து வெளியே வர தண்ணியோட அளவு ஒரு மணி நேரத்துக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10,000 லிட்டர் வந்திருக்குன்னு வச்சுங்களேன், இங்கே இது இதில் இருக்கிற தண்ணியோட அளவு ஒரு 20,000 லிட்டர்னு வச்சுங்க, ஒரு மணி நேரத்துக்கு 10,000 லிட்டர் தண்ணி வெளியே வருது அப்படின்னா இங்கே இருக்கிறது 20,000 லிட்டர் தண்ணி. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு 10,000 லிட்டர் தண்ணி வெளியே வந்திருக்குதுன்னா இந்த 20,000 லிட்டர் தண்ணி வரத்துக்கு 2 மணி நேரம் ஆகுமா? இதுதான் அந்த கான்செப்ட். அதனால் இங்கே இருக்கிற தண்ணியோட கன அளவு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். 21 சென்டிமீட்டர் உயரத்துக்கு தண்ணி எத்தனை லிட்டர் தண்ணி பிடிக்குது அப்படின்னு கன சென்டிமீட்டரை கண்டுபிடிச்சிக்கலாம். தொட்டியில் பாய்ச்சப்பட்ட தண்ணீரின் கன அளவுனா L×B×H, எல்லோட வேல்யூனா 50, லென்த்து பிரெத் வந்து 44, நீளம்ன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம் வந்து 21 சென்டிமீட்டர், நம்ம ஆனால் மீட்டருக்கு மாற்றிருக்கோம், 21/100 ஹச்சோட வேல்யூண்ணா 21/100, ஏன்னா இதெல்லாமே மீட்டரில் இருக்குது, 50 மீட்டர் 44 மீட்டர்னு. இப்போ வந்து இதையும் அப்படியே வச்சுருக்கலாம். ஓகே, இதில் என்னென்னா 21 சென்டிமீட்டர் உயரம் தண்ணி 21 சென்டிமீட்டர் உயரத்துக்கு இருக்குது அந்த தொட்டியில், அதனுடைய கன அளவு, இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு வெளியே வர தண்ணியோட கன அளவு. இப்போ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு மணி நேரத்தில் பாய்ச்சப்பட்ட தண்ணீரின் கன அளவு நமக்கு தெரியும். இங்கே டீன்னு எதுக்காக கொடுக்குறோன்னா, எத்தனை மணி நேரத்தில் பாய்ச்சப்பட்ட தண்ணீரின் கன அளவுன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும், நேரம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் அது எத்தனை மணி நேரம் வருதுன்னு பார்க்கலாம், அதனால் டீ அப்படியே வச்சுக்கலாம்.
இதையும் இதையும் சமப்படுத்துகிறோம். ஏன்னா சம இது வந்து ரெண்டுமே சமம் கிடையாது. ஏன்னா இது ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ தண்ணி வெளியே வருதுன்னு கணக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா தொட்டியில் 21 சென்டிமீட்டர் உயரத்துக்கு எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு கணக்கு. ஓகேவா, இவ்வளோ தண்ணி வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்தை விட அதிகமாக கூட டைம் எடுக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா எத்தனை மணி நேரம்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த எவ்வளோ நேரத்தில் தண்ணி வெளியே வந்துச்சோ அதோட டீங்கிறத பெருக்கிறேன். ஓகேவா, இப்போ டி பெருக்கல் ஒரு மணி நேரத்தில் வெளியே வந்தால் தண்ணீரின் கன அளவு, அதுக்கான ஃபார்முலா. ஏன் இங்கே ஒரு மணி நேரம்னா இங்கே ஒன்று கூட வச்சுங்க, ஒன்று பெருக்கல் டி டி தான். ஓகேவா, 22/7 பெருக்கல் 22/7 22/7 இந்த லைன் அப்படியே எழுதணும். இது ஏன்னா ஒரு மணி நேரத்தில் வெளியேற்றிய தண்ணீரின் கன அளவு 22/7 பெருக்கல் 7/100 பெருக்கல் 7/100 பெருக்கல் 15000 ஈக்குவல் டு தொட்டியில் பாய்ச்சப்பட்ட தண்ணீரின் கன அளவு 50/44/21/100. ஓகே, நமக்கு டீயோட வேல்யூ தான் வேணும், டீயை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிறேன். 50/44/21/100 இது மூணு எழுதிடுமா, இதெல்லாம் இப்போ சமக்குறிக்கு அந்த சைடு அனுப்புகிறோம். அப்போ எப்படி வரும், 22/7 7/22 7/100 100/7 7/100 100/7 இன்ட்டு 15000 1/15000 இது எல்லாமே இப்போ இந்த சைடு போகிறப்ப பெருக்கலில் இருக்கிறதெல்லாம் வகுத்தல் ஆகும், வகுத்தலில் இருக்கிறதெல்லாம் பெருக்கலாகவும் வந்துடுச்சு. ஒரு ஏழு கேன்சல். ஓகேவா, 50/50 2/50 100 1/22 2/22 44. ஓகேவா, 1/7 3/21 1/2 2 இது 1/2 2 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஜைபருக்கு இந்த 2 ஜைபர் போயிடுச்சு. இதில் 100 இருக்குது, இது 150 இருக்குது. 3/100 300/150 இதை நீங்கள் டைரெக்டாக கூட கேன்சல் பண்ணலாம். 1/150 150 2/150 300 2/1 அளவுக்கு அதே வேல்யூ தான். 2 டி வேல்யூனா 2 மணி நேரம்.